முஸ்லீம் மேலே என்ன எது எதிர்பார்க்குறாங்களோ மக்கள், அதை மறைச்சிட்டு இவங்களால என்ன உள்ளே தூக்கி திணிக்க முடியுமோ அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சு எடுத்துருக்காங்க ப்ரோ. படம் ஒஸ்ட்டு ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ. இந்த படத்தை அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை பேன் பண்ணுறது ஒரு தப்பும் கிடையாது. இதில் பாதிக்கு மேலே பொய் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையவே விஷயம் வந்து பொய்யை தான் வந்து திணிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு எடுத்தால் கூட இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம் ஃப்ரெண்டையே சந்தேகமாக பார்க்குற அளவுக்கு அந்த வன்மம் படத்துல இருக்கு. ஹாய், திஸ் இஸ் ஏசியன் நெட் நியூஸ் தமிழ். எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு திரைப்படம் சொல்லலாம், ஏன்னா பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு திரைப்படம் சொல்லலாம். இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் எதிர்பார்த்து இந்த படத்துல என்னதான்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து பார்க்க வந்திருப்பாங்க. கண்டிப்பா வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, தி கேரளா ஸ்டோரி. இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு படமாக இருக்கும், தயவு செஞ்சு பேன் பண்ணுங்கன்ற மாதிரி பல கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. அதையும் மீறி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இட் இஸ் நைஸ். நோ, ஐ டோன்ட் நோ தம்பி. நைஸ். சோஷியல் மெசேஜஸ் தேங்க் யூ ப்ரோ. இந்த மூவி இஸ் நைஸ். யெஸ் 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 ஷியோர். ஐ ஷுட் ஃபார் வித் ஃபேமிலி கேன் வாட்ச். யெஸ் யெஸ் யெஸ். Yes, yes, yes. What we see in Netflix and all crime series, it's nothing compared to that. It's fine only. We can watch with them. Everyone can watch. Kerala story padam eppadi irukku ellarume paakalama? Illa bro, adu worst film bro. Adu nadandha kadha enna kadha ena andha concept vachi edukama vera concept avangalukka enna yosichirukangalo muslim mele enna edhu edirpaakrangala makkale adha marachittu ivungalaala enna ulla thooki thinikka mudiyumo adha control panni vachi eduthirukanga bro. படம் ஒஸ்ட்டு ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ. இது வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் மட்டும் அட்லீஸ்ட் பார்க்கலாமா இல்லை ஃபேமிலி? இல்லை ப்ரோ, யங்ஸ்டர்ஸே ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை. இப்போ யார் பார்த்தாலுமே அந்த படத்தில் வந்து ஓ முஸ்லீம் ஃபேமிலியிலேயே வந்து எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்களா, அவங்க குடும்பத்தோட யாருமே சேர்ந்து பழகக்கூடாது, நம்ம பிள்ளைகள படிக்க போனாலும் இவங்க ஃபேமிலி அந்த மாதிரி மைண்ட் செட்டு கொண்டு வர மாதிரி கான்செப்டில் எடுத்திருக்காங்க. ஒஸ்ட்டு ப்ரோ, படம் நல்லா இல்லை ப்ரோ. ஓகே, அதாவது இதை வந்து ஒரு சரரை மட்டும் தாக்கியிருக்காங்க. அது வந்து இது வந்து உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லுவேன். அதான் ஒரு சாரரை மட்டும் தாக்கியிருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி படம் வந்து வந்திருக்க வேணான்னு தான் என்னுடைய ஃபீல். அது தேங்க்யூ. ரொம்பவே மோசமாக இருக்குது. நான் இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ரிலீஸ் பண்ணாமலே இருக்கணும். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அதுவும் நிறைய விஷயம் வந்து காட்டுறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து ஏமாத்துற மாதிரி இயல்பே இல்லாமல் நிறைய சீன் வச்சுருக்காங்க. இந்த சீனெல்லாம் பார்த்தாலே வந்து முஸ்லீம்ஸ் வந்து வெறுக்கணும்னு தோணணும் அப்படின்ற மாதிரியே நிறைய சீன் வச்சுருக்க மாதிரி இருக்குது. அதுவும் லாஜிக்கேலாம் பல சீன் இருக்குது. இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கடைசியில் வந்து ஒரு எமோஷனலான சீன் வச்சுட்டு நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாகவே ஒரு ப்ரொபகண்டா தான். அதை தாண்டி அதில் ஒன்றுமே இல்லை. இந்த அபாயகரமான குப்பையை குப்பை தொட்டியில் தான் போடணும். இப்போ இதுலாம் போட தேவையில்ல, தேட்டர்லாம் போட தேவையில்ல. இந்த படத்தை அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை பேன் பண்ணுறது ஒரு தப்பும் கிடையாது. இதில் பாதிக்கு மேலே பொய் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையவே விஷயம் வந்து பொய்யை தான் வந்து திணிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. நிறைய விஷயம் வந்து இவங்கனா இப்படி தான் அப்படின்ற மாதிரி காமிக்கணுன்றதுக்காகவே நிறைய ஃப்ரேம் வச்ச மாதிரி இருக்குது. நடுவில் சம்மந்தமே இல்லாமல் பல பேரை அடிச்சுட்டு போனாங்க. அதில் நடுவில் கம்யூனிஸ்ட்னால் வந்து நீங்கள் வேற்று இதில் வந்து வேறு நாட்டோட சித்தாந்தத்தை எடுத்து வந்து பேசி எங்களோட கல்ச்சர்லாம் வந்து விட்டுட்டீங்க, நம்ம கல்ச்சரை விட்டனால்தான் என்ன நான் இப்படி போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாமல் அவனோட அஜெண்டா செட்டிங் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்பவே அபாயகரமானது. இது வந்து எப்படி சொல்கிறது, ஐ மீன் நார்மலான ஒரு பர்சன், அதாவது எதுவுமே தெரியாமல் ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாகவே வந்து அவங்க இஸ்லாமியர்கள் மீது வெறுப்போடு தான் போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பர்தா அணிஞ்சிட்டு போகிறவங்கள பார்த்தாலே வந்து வெறுப்பாகிற அளவுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இது டீப்பாக வந்து நல்லா அஜெண்டா செட் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது, இது ஒரு தேவையில்லாத படம். ஆனால் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி வந்து ரொம்பவே திணிச்சு பண்ண மாதிரி இருக்குது. பல விஷயங்களுக்கு ஆதாரமே இல்லாமல் இருக்குது. ரீசெண்டாக கூட அந்த ஆதாரத்தை காட்டினீங்கன்னா வந்து நான் 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னப்பலாம் கூட ஒன்றும் இது பண்ணலை. அது சும்மாவே வந்து ஏதோ அஜெண்டா செட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கேவலமான படம் தெரிஞ்சு தான் பார்க்க வந்தேன். என்ன மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் ஆக்சுவலி, என்ன மாதிரி பண்ணியிருக்கான், எப்படி இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு தான் வந்தது. ஆனால் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. நார்மலாக ஒரு உழைக்கும் மக்கள் பார்த்தாங்கன்னா வந்து கண்டிப்பாகவே நம்பிடுவாங்க இப்படிலாம் இருக்க போல இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் அவனுக்கும் வேணும்.
ஆனால் தான் வந்து அங்கே ஜியிலேருந்து எல்லோரும் வந்து பரிந்துரைக்கிறாங்க. அப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு குப்பைத்தொட்டிக்கு போக வேண்டிய படம் தான், வேறதும் கிடையாது. படம் என்ன பொறுத்தவரை ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா, அது முழுக்க முழுக்க வந்து பொய் பிரச்சாரத்தை அடிப்படையாக வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோடய பார்வை. 32,000 பேர் இங்கேருந்து போய் ஐஎஸ்ஐஎஸில் சேர்ந்தாங்கன்னு சொல்லி தான் டீசர் வந்துச்சு. படத்தில் 32,000 பேருங்கிற ஒரே ஒரு வார்த்தையை ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்தினாங்க. அதுவும் அலிகேஷனாக அந்த டிஜிபி கிட்ட சொல்லும் போது 32,000 பேரை காணோம் அப்படிங்கிறாங்க. ஸோ 32,000 பேரை ஒன்றும் அவங்க ஐஎஸ்ஐஎஸ்க்கு போனாங்கலாம் படத்தில் காட்டல. 3 பேரோட ஸ்டோரின்னு அதில் ஒருத்தர் ஐஎஸ்ஐஎஸில் போனதாக காட்டியிருக்காங்க. அதுவும் என்ன மாதிரி கேரளாவில் இருக்குங்கிறத ஃபர்தராக பார்க்கணும். ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு எடுத்தால் கூட இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம் ஃப்ரெண்டையே சந்தேகமாக பார்க்குற அளவுக்கு அந்த வன்மம் படத்தில் இருக்குது. நாளைக்கு நீங்கள் ஒரு ரம்ஜான் பக்ரீத் வருதுன்னு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட போவீங்களா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்டின், இல்லை உங்கள் வீட்டுக்கு இன்னொரு முஸ்லீமை கூப்பிடுவீங்களா அப்படிங்கிறதும் க்வெஸ்டின். அந்த அளவிற்கு அது ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. அதுக்கு இன்னொரு ஒரே ஒரு அத்தாச்சி சொல்லணுன்னா, இன்றைக்கி பிரதமர் மோடி கர்நாடக தேர்தலில் இந்த படத்தை ஹைலைட் பண்ணி பிரச்சாரம் பண்ணது. ஸோ இட்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா ஃபிலிம் அப்படிங்கிறது தான். இல்லை மக்கள் பார்த்தாலே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மூவியில் ஒரு சீனை ரெண்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அதை வேறு வேறு ஃபீலிங்கில் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும் ஒரே சினாரியோவை. அந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எங்கெல்லாம் முஸ்லீம்ஸை ஹேட்டடாக காட்டணுமோ அந்த மாதிரி மியூசிக்ஸை வச்சு, அந்த மாதிரி சீன் சினாரியோஸை வச்சு அது ஒரு ஹேட்டட் ஃபிலிமாக இருக்குது. இதை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதாங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இதை கவர்மெண்ட்டே ஆக்ஷன் எடுத்து தடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்குறேன். கண்டிப்பாக இதுக்கான ரிப்ளை எப்படி சொல்லுவீங்க? இப்போ நான் உங்களை பார்த்து எங்கேயாவது பார்த்துட்டு இவர் திருடங்கன்னு 10 பேர் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏங்க நான் திருடன் இல்லை திருடன் இல்லைன்னு ஒரு 10 பேர்கிட்ட போய் தனித்தனியாக சொல்லுவீங்களா? அந்த 10 பேரோட அட்ரஸாவது உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அவங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் திருடன் அப்படிங்கிறது தான். நீங்கள் உண்மையிலேயே திருடனா இல்லையாங்கிறத தேடி பார்க்குற அந்த அறிவோ அந்த நேரமோ மக்கள்கிட்ட இருக்குமானா? கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான விஷயத்தை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இவெல்லாம் தீவிரவாதி, இவங்கெல்லாம் ஆபத்தானவன், இவங்க கூடலாம் பழகாதீங்க, இங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் நாசமாக போயிடுவீங்கன்றதை சொல்லிட்டாங்க. இல்லைங்கிறத திருப்பி சொல்லணும்னா அது வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய படம். மூவிஸ் ஃபைன். எஸ் எஸ். இ சொசைட்டி மஸ்ட் பி கேர்ஃபுல். Good. Yes, yes. Family audience also watch only for youngsters. Miss. Hindi. Oh, okay, okay, okay. Achha. Okay. Achha movie. Achha hai, bahut achha. Okay, thank you. Tamil, Hindi, anything. Pada eppadi irukke? Nalla irukke sir. Nalla irukke. Ipo ellarume vandu controversy a pesipidu vishayam enna indha mari padam varakudadu nu solittirukanga. Ee samugathukku edhaachum prachana vandu jigathula edhaachum ulla iruka illa ellarume paathuvaanga? சமூகத்துக்கு எதுவும் இது இல்லாத நத்திங் எல்லாரும் பார்க்க வந்து நல்லா இருக்கு. இட்ஸ் எ குட் மூவி. மூவி இஸ் கிளியர். இட் வாஸ் ரியலி ஆஃபுல். ஐ டிட் லைக் இட். ஐ டோன்ட் திங்க் தட் வாட் தே ஷோன் இன் த மூவி இஸ் ரைட். ஓகே ஓகே. தட்ஸ் இட். எனி ஒபினியன்ஸ் அபௌட் முஸ்லிம்ஸ் ஆஃப்டர் யூ வாட்ச்? நோ ஒபினியன்ஸ். பார்க்க வேண்டிய படம் தான், பார்த்துட்டு கருத்து சொல்லணும்ல. சொசைட்டிக்கு மெசேஜா? இது வந்து முஸ்லிம்ஸ்க்கு அகைன்ஸ்டான ஒரு படம்ன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிரச்சனை எல்லாம் கூட வந்து அதான் உண்மை இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்கு. ஆ கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஆ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆ ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோதான், ரத்தம்லாம் தெரிக்குது. ஆ பார்க்கலாம். ம்
அந்த மாதிரி காட்டணும் தானே அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்தால் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும், அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆ அப்படி தான் இருக்கும், யாராவது இப்படி நம்மளை மாற்றுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணும். ஜென்ரலாக இருந்தால் அது புரியாமல் வந்தால் அப்படி தான் இருக்கும். தி கேரளா ஸ்டோரி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்கள் அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. திஸ் இஸ் ஏஷியா நெட் நியூஸ் தமிழ், கேமராமேன் ரஞ்சித் அண்ட் வினோத் சுகுமாரன்.